Welcome to Pebbles channel. இப்போ நம்ம பேங்க் பிஓ எக்ஸாம்ஸ்ல ஒரு சாப்டரா நம்ம பார்த்துட்டே வந்தோம் சரிங்களா. இப்போ இன்னைக்கு இந்த செஷன் வி ஆர் கோயிங் டு சி பெர்சன்டேஜ். சரியா, பெர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெர்சன்டேஜ் வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுறது சரிங்களா. இப்போ ஒரு கடைக்கு போய் ஜாமான் வாங்குகிறோம், அப்போ அவன் என்ன பண்ணுவாங்க, 10% டிஸ்கவுண்ட்டு, இப்போ 20% டிஸ்கவுண்ட்டு, இப்போ அந்த மாதிரி சொல்லுவாங்க. நிறைய இதில் வந்து இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து 3 or 4 சம்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸாம்ஸில். ஓகேவா, இப்போ அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம என்ன அப்படிங்கிறது வி கேன் சி. ஓகேவா, இப்போ பெர்சன்டேஜஸ் இப்போ எப்போதுமே பெர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம என்ன அதோட ஃபார்மேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, டினாமினேட்டர் ஆல்வேஸ் ஷுட் பி 100. ஓகேங்களா, டினாமினேட்டர் எப்போதுமே என்ன தான் இருக்கும், 100 தான் இருக்கும். நியூமரேட்டர் லெஸ் தென் 100. ஓகேங்களா, லெஸ் தென் 100 இருக்கும். அப்போ ஃபஸ்ட் டினாமினேட்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டினாமினேட்டர் ஷுட் பி 100. ஓகேவா, மஸ்ட் 100 தான் இருக்கும். பெர்சன்டேஜ் அப்படின்னாலே 100 தான். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர். நியூமரேட்டர் அப்படிங்கிறப்ப ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ், அந்த ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ் பெர்சன்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா லெஸ் தென் 100 இருக்கும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். வாட் இஸ் 20%? இப்போ 20% அப்படின்னா என்ன? ஓகேவா, வாட் இஸ் 20%? அப்போது 20/100 நம்ம எல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 1/5. ஓகேங்களா, 1/5. இதுதான் வந்து 20%ஓட ஃப்ராக்ஷன் ஃபார்ம், ஃப்ராக்ஷன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். அதாவது வாட் இஸ் 20% அப்படின்னாலே, பர்சன்டேஜ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், 20/100. ஓகேங்களா, 20/100. அப்போ 20/100 நம்ம இது பண்ணோம், கேன்சல் பண்ணி பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1/5. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட இது கொடுத்துருப்பாங்க, அதில் இது வந்து எவ்வளோ பர்சன்ட்டுன்னு கேட்பாங்க சரியா. இப்போ அதில் பார்த்தோம்னா 4 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 80? ஓகேங்களா, இப்போ இந்த 4 அப்படிங்கிறது 80 எவ்வளோ பர்சன்டேஜ், 4 அப்படிங்கிறது 80 எவ்வளோ பர்சன்டேஜ். அப்போது 4/80 × 100 நம்ம எல்லாம் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 5%. ஓகேவா, இப்போது 80 இந்த 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5%. ஓகேவா, இப்போ இதில் ஒரு சிம்பிள் லாஜிக் நம்ம இது இந்த ரெண்டு இதுலேயும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ கன்வெர்ட் பர்சன்டேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கொடுத்துருக்க இதை வந்து 100 டிவைட் பண்ணணும். ஓகேங்களா, கொடுத்துருக்கத 100 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன இதுங்கிறது நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ராக்ஷனை வந்து நம்ம என்னவா மாற்றுறோம், பர்சன்டேஜாக நம்ம மாற்றணும் சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட ஃப்ராக்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இது எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், × 100 பண்ணணும். இது சிம்பிள் பேசிக் ஃபார்முலா சரிங்களா. அவங்க நம்ம சின்ன கிளாஸில் நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம், பர்சன்டேஜை நம்ம வந்து என்ன ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும் 100. அதே டைம் வந்து ஃப்ராக்ஷனை இன்டூ பெர்சன்டேஜ் சரிங்களா, பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், 100 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, இது சிம்பிள் பேசிக்ஸ். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ சம் பெர்சன்டேஜ் இன் ஃப்ராக்ஷன் சரிங்களா. ஒரு சில பெர்சன்டேஜ் எப்படி ஃப்ராக்ஷனில் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எல்லாமே முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம கொஞ்சம் மைண்டில் மெமரி பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே. அப்போ தான் நம்ம சம் வரப்போ டக்கு டக்கு நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம போட முடியும். அப்போ என்னென்ன பெர்சன்டேஜுக்கு என்ன வேல்யூ, ஃப்ராக்ஷனில் இதுன்னா பெர்சன்டேஜில் என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா யூஸ்வலாக இது நமக்கு தெரியும், 100% அப்படின்னா என்ன, 100%னா என்ன, 1/1 நெக்ஸ்ட்டு 50% சரிங்களா. 50% அப்படிங்கிறப்ப என்ன, ஃப்ராக்ஷனில் 1/2 ஹாஃப் சரிங்களா, ஹாஃப்னாலே பாதி இல்லையா. அப்போ கொடுத்துருக்கிறதுல இப்போ 15% அப்படின்னு நம்ம போட்டு நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 50%ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு மிக்ஸ்ட் நம்பரில் கொடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நேராகவே அந்த நம்பரை என்ன பண்ணலாம், 2 டிவைட் பண்ணிடலாம். ஓகேங்களா, 1/2 அந்த நம்பர் நம்ம போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தோம்னா 33.33% அப்படின்னா அது வந்து என்ன, 1/3
ஓகேங்களா 33.33% equal to 1/3 நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது 25% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1/4 ஓகேவா நெக்ஸ்ட் 20% அப்படிங்கிறது 1/5 ஓகேங்களா 20% அப்படிங்கிறது 1/5 நெக்ஸ்ட் 16.66% ஓகே 16.66% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1/6 நெக்ஸ்ட் 14.28% அப்படிங்கிறது என்ன அப்படி பார்த்தோம்னா 1/7 ஓகேங்களா 1/7 நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 12.5% அப்படிங்கிறப்ப அது எதோட வேல்யூக்கு ஈக்குவல் அப்படின்னா 1/8 ஓகேங்களா 1/8 நெக்ஸ்ட் 11.1% அப்படிங்கிறது என்ன அப்படி பார்த்தோம்னா 1/9 ஓகேவா 1/9 10% அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா 1/10 ஓகேவா இது எல்லாமே இந்த 100னா இது தெரியும் 15னா 1/2 33.33னா 1/3 இது கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதே இது கான்செப்டில் வேறு இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 2/8 வச்சுக்கோங்களேன் அது எதோட பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 66.66% இப்போ கொஸ்டினில் 66.66% அப்படி கொடுத்துருக்காங்க அப்போது பர்சன்டேஜில் பாயிண்டில் இருக்கே அப்படின்னு நம்ம இது பண்ணாமல் 2/8 போட்டாலே அது வந்து என்னது 66.66% ஈக்குவல் அப்போது 2/8 அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு 5/8 வச்சுக்கோங்களேன் 5/8 என்ன பர்சன்டேஜ் அப்படி பார்த்தோம்னா 62.5% வருது ஓகேவா 62.5% வருது நெக்ஸ்ட்டு 4/9 ஓகேவா 4/9 பார்க்குறப்ப 44.44% நெக்ஸ்ட்டு 5/6 ஓகேவா 5/6 அப்படிங்கிறப்ப திரும்ப நம்ம பார்த்தோம்னா 83.33% இது எல்லாமே சம்ஸில் வந்து 83.33% எவ்வளவு அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம் 5/6 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு 37.5 என்ன 3/8 37.5 2/15 என்ன பார்த்தோம்னா 13.32 ஓகேவா 13.32% நெக்ஸ்ட்டு 4/7 அப்படி பார்த்தோன்னா 57.14% நெக்ஸ்ட்டு 2/7 அப்படிங்கிறப்ப 28.56% இந்த பர்சன்டேஜ் எல்லாமே ஓகேவா இந்த பர்சன்டேஜ் எல்லாமே கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் யூஸ்வலாக இந்த 100, 50, 25, 20 இது எல்லாமே நமக்கு தெரியும் ஏன்னா 1/2, 1/4, 1/5 இந்த பாயிண்டில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியாது அப்போது 33 இங்கே 3 வந்திருக்கு 16.66 அப்படிங்கிறப்ப இங்கே 6 அப்போது அந்த மாதிரி ஒரு சில க்ளூஸ் வச்சு நம்ம இதோ ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா